சமாதானம் குறித்த பேச்சு இன்னைக்கு இந்திய அளவில் சர்ச்சையை எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் இது குறித்து விளக்கம் அளிப்பார்கள். எனவே இதுக்குள் நான் செல்ல விரும்பவில்லை, எனது சமாதானத்துக்குள் செல்ல விரும்பவில்லை. எங்களுடைய இயக்கம், எங்களுடைய கொள்கை என்பது தனிப்பட்ட ஒரு கொள்கை. எங்களுடைய இயக்கம் இதில் நாங்கள் வந்து எப்போவுமே எல்லா மதத்தினையும் சமமாக கருதக்கூடியவர்கள். அது இந்துக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், அனைத்து மதத்தவர்களும் மதிக்கக்கூடிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவரே ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர், தலைமையேற்றிருக்கிறார். அதே மாதிரி இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றவர் நம்ம ஈவை வள்ளிமுத்து அவர்கள். ஆக இந்த இயக்கத்தில் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. அதே மாதிரி ஒரு சாதாரண சாமானிய சமூகத்தில், அருந்ததி சமூகத்தில் பிறந்த அவரைத்தான் சமூக இன்னைக்கு சபாநாயகராக ஆசனத்தில் அமர வைத்து அழகு பார்த்ததும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறது. எப்படி பாக்குறது, நகைப்புவா பாக்குறதா, என்ன பாக்குறதுன்னு தெரியல. இந்த அளவுக்கு ஒரு சாதுக்களே வந்து மனம் புழுங்கி மனம் விரும்பி போய் பேசியிருக்காங்கன்னு எழுதுகிறேன். எனக்கு அந்த வகையில் தான் பார்க்கணும். அதை வந்து வன்முறையாக நான் கருதவில்லை என்று தான் கருது. என்னை தனிப்பட்ட முறையில் எனக்கு 1000 கருத்து மாறுபாடுகள் இருக்கும். இயக்கம் என்று வரும்பொழுது இயக்கத்தினுடைய குரலாக நான் ஒழிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.